மரபணு மாற்று சிகிச்சைக்கு 16 கோடி தேவை. உதவிக்கு தொடர்பு கொள்ளுங்கள். டெய்சி ஹாஸ்பிடல், க்யூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் வித்அவுட் சைட் எஃபெக்ட். என் பொண்ணை வந்து ஒருத்தன் பாலியல் தொந்தரவு 10 நாளா செஞ்சிருக்கான். அடவுல உள்ள பையன் வந்து வீட்டுக்கு தண்ணி குடிக்க வந்திருக்கான். வரையில பாப்பா கட்டில போட்டு இல்லாம மேல படுத்திருந்திருக்கான். பாப்பாவை கொன்றுவேன், அவன் தம்பி ஊரில் கிணத்துல போட்டுருவேன். இந்த விஷயம் வந்து ஒரு விளையாட்டு, இது யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னான். இப்போ தொயர்ந்து 12, 13, 14 மூணு நாள் தொயர்ந்து என்னை சீரழிக்கா, என்ன வலிக்கு பெரியமான அழுதாலாம். பாப்பாக்கு நடக்க முடியாதா? நடக்க முடியாது, தவழுவா. அன்னைக்கு சாப்பாடு வைக்க போன பிள்ளையை தான் அங்கேருந்து தர தரன்னு காலை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கட்டிலில் போட்டிருக்கான். போலீஸ் கேஸ் கொடுத்ததுக்கு அப்புறம் ஏன் இந்த ஷோக்கு வந்தீங்க? வரக்கூடாது இல்லம்மா. எனக்கு வந்து அவன் இன்னும் வெளியில விட்ட என் பிள்ளைய மூணு பிள்ளைகளுக்குமே ஆபத்துமே. ஏன்னா அவனுக்கு தான் சப்போர்ட் இருக்கு, தம்பி போலீஸ், அவன் வீட்டுல வசதி இருக்கு. எங்க போய் சொல்லறது? இந்த தாய் என்ன பண்ணுவான்? கல்யாணம் முடிச்ச நாளையில இருந்து கஷ்டத்தை மட்டும் வச்சுக்கேன். சந்தோஷங்கிறது எனக்கு இந்த மூணு பிள்ளைகளை வச்சுதான் எனக்கு சந்தோஷம். ஒரு தாயா நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எஃப்ஐஆர் இருக்காமா? இந்த பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கலனா அப்புறம் நம்ம நாட்டில் வந்து வாழ்கிறதுல அர்த்தமே கிடைக்காது. தனக்கு ஏற்பட்ட முழுமையான பாதிப்பு கூட அந்த பெண்ணுக்கு தெரியல. ஏன்னா இப்போ கூட அந்த பெண்ணு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. நீ ஏன் இந்த ப்ரோக்ராம் பார்க்குற? நீங்க எப்படியாவது நாடக வச்சிடணும்னா அந்த ப்ரோக்ராம் பார்த்துக்கிட்டேன். வணக்கம்மா. வணக்கம். இந்த டிவி ப்ரோக்ராம்னு தெரியுமாம்மா உங்களுக்கு? தெரியும் மேடம். உங்கள் கையில் என்னதும்மா? தீப்பட்டு. எப்படி? எங்கள் வீட்டுக்காரர் கூட சூசைட் பண்ணி சண்டை போட்டு. உங்கள் வீட்டுக்காரர் எங்கே போ? அவர் வரமா வரலன்ட்டார். உங்கள் பேர் என்னம்மா? என் பேர். எவ்வளோ பசங்க? மூணு பசங்க, ஒரு பொண்ணு, ரெண்டு பையன். இதுதான் உங்கள் பொண்ணா? இதுதான் மூத்த பொண்ணு. சரி, பசங்களுக்கு என்ன வயசாச்சு? இவளுக்கு 14 வயசு, பையனுக்கு 12 வயசு, இன்னொரு பையனுக்கு 7 வயசு. என்னம்மா பிரச்சனை? எனக்கு வந்து மாவட்டம், அங்கேருந்து வரோம். என் பொண்ணை வந்து ஒருத்தன் பாலிய தொந்தரவு 10 நாளாக செஞ்சுருக்கான். அது எனக்கு தெரியவே தெரியாது. அம்மா பதட்டப்படாதீங்க, சரியா? உங்களை யாரும் கட்டாயப்படுத்தலாம் இங்கே வரத்துக்கு? இல்லை இல்லை, நானாத்தான் விருப்பப்பட்டு தான் வந்து விருப்பப்பட்டு தான் வந்தேன். உங்கள் ஹஸ்பண்ட் என்ன வேலை செய்கிறாருமா? பஞ்சர் கடையில் கூலி வேலை பார்க்காரு, 300 ரூபா சம்பளம். நீங்கம்மா? நான் காட்டு வேலைக்கு போவேன், கோடையில் கொத்த வேலைக்கு போவேன். நீங்கள் போகும்போது பசங்களை யார் பார்த்துப்பாங்க? ஸ்கூல் இருக்கையில் அவங்க தள்ளிட்டு போயிட்டாங்க. இந்த பாப்பா? இந்த பாப்பாவே அனுப்பி வச்சிருவேன், 8ஆம் கிளாஸ் படிக்கும். 8ஆம் கிளாஸ் படிக்குதா? ஆமாம், 8ஆம் கிளாஸ் போகிறாள். அப்படி அவளுக்கு எல்லா விவரமும் தெரியுமா? எல்லா விவரமும் தெரியும். அவளால நடக்கத்தான் முடியாது. சிரிக்கிற அவளுக்கு என்ன தெரியுமா? தெரியும், அவ ஓயாம சொல்லியிருக்கா. சின்ன பிள்ளையில இருந்து என்ன கூட்டு போ, நடக்க வச்சிருவா, நடக்க வச்சிருவான்லாம் சொல்லியிருக்கா. அப்படியா? ஆமா. நீ பாப்பையாம்மா? என்ன? ஆமா. உனக்கு என்ன தெரியுமா? தெரியும் மேடம். எங்க பாத்துருக்க கண்ணா? டிவில. அப்படியா? நீ ஏன் இந்த ப்ரோக்ராம் பாக்குற? உட்காந்தது எல்லாமே லேட்டா செஞ்சா. நானும் இப்ப நடந்துருவா, நானும் அலைஞ்சேன் திருநெல்வேலி தூத்துக்குடி அங்கெல்லாம் அலைஞ்சேன். அப்புறம் வெட்டு மாதிரி வந்துச்சு, அப்படி நரம்பெல்லாம் இழுத்து பிடிச்சிக்கிருச்சு. அப்புறம் இப்போ பேபி ஆஸ்பத்திரியில் போய் இப்போ 5 வயசு இருக்கையில் வெட்டுக்கு மாத்திரை கொடுத்தேன், இப்போ வெட்டு வரல. நானும் சொல்கிறேன். கண்ணா அழுகுற? என்னம்மா? கண்ணா, நான் ஹோம்ல எல்லாம் சேர்க்க மாட்டோம், சரியா? அம்மா அம்மா கூட தான் நான் இருப்பேன், சரியா? பயப்படாத. அழக்கூடாது ராஜா, அழாது, தைரியமா இருக்கணும், ஒன்றும் இல்லை, சரியா? நான் சொ
சொல்லுங்க மேடம். என்னாச்சுமா? நான் வேலைக்கு விட்டுட்டு விட்டுட்டு தான் போவேன். காலையில் குளிக்க ஊற்றி அலசி விட்டு பிள்ளைகளுக்கு சாப்பாடு கீப்பாடு எல்லாம் கீழே கூட இறக்கி வச்சுட்டு தான் போவேன். மேஜையில் எடுக்க முடியாது பாப்பான்னு கீழே சாப்பிட்டுக்கோன்னு சொல்லி சின்ன பையங்க ரெண்டு பேர்த்த விட்டுட்டு போயிடுவோம். ரெண்டு பேருமே வேலைக்கு போயிடுவோம். அது மாதிரி 14ஆம் தேதி வேலைக்கு போயிட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு வந்தோம். அப்போ அம்மாவும் அக்காவும் உட்காந்துருந்தாங்க. அப்போ பாப்பா பெரிய பொண்ணாக தான் ஆயிட்டா போல அப்படின்னு சந்தோஷமாக வந்தேன். வந்ததுக்கப்புறம் அம்மா சொன்னாங்க, பிள்ளை சீரழிச்சிருக்காண்டி 10 நாளாக நடந்திருக்கு, உனக்கு இது கூட தெரியாமல் நீ என்ன தாயாக இருந்தேன்னு என்ன அடித்தாங்க. அம்மாவும் அக்காவும் எங்கே இருக்காங்க? பக்கத்து வீடு தான். அம்மாவும் அவங்களும் ஒரு ஊரில் தான் இருக்காங்க. அவங்க 3 மணிக்கு வந்துடுவாங்க வேலை போயிட்டு. சரி, நான் தான் பிள்ளைகள் குழுவில் கடன் நிறைய எடுத்து வச்சுருக்கேன். 5 மணி வரைக்கும் வேலைக்கு போவேன். கூட எக்ஸ்ட்ரா 100 ரூபா 5 மணி வரை பார்த்தா. சரி, அம்மாக்கு அக்காவுக்கு எப்படி தெரிஞ்சது? அன்னைக்கு அக்கா வீட்டில் இருந்திருக்கா. அப்போ சின்ன நடுவில் உள்ள பையன், 12 வயசு பையன் வந்து தச்சையில் வீட்டுக்கு தண்ணி ஒழிக்க வந்திருக்கான். வரையிலங்கிறவன் பாப்பா கட்டிலில் போட்டு இல்லாமல் பாப்பா மேலே படுத்துருந்துருக்கான். பாப்பாவை பார்த்துட்டு இவனை பார்த்துட்டு, இது என்ன வேலை பண்ணுறீங்க? எங்கள் அம்மா வேலைக்கு போனதுக்கப்புறம் நான் பிளமை கத்தி கூப்பிட்டுருவேன், மரியாதையை வெளியில் போயிருங்கன்னு தம்பி சொல்லியிருக்கான். சொல்லவும் வெளியில் போயிட்டானான். போய் ஒரு 50 நிமிஷம் கழித்து மறுபடி வந்து வீட்டுக்குள்ளே வந்து, உனக்கு மிட்டாய் வாங்கி தரேன், அது வாங்கி தரேன், வாடா வாடான்னு கூப்பிட்டுருக்கான் தம்பியை. அவன் வாசப்படியில் நின்றுக்கிட்டு தண்ணி ஃபுல்லாக அடிச்சிருந்தானான். நீங்கள் வீட்டை விட்டு போத வெளியில் போங்க, இல்லைன்னா நான் கத்தி கூப்பிட்டுருவேன் வச்சிருவேன்னு இவன் சத்தமாக பேசியிருக்கான் போல மறுபடி போயிட்டான். பாப்பா என்ன பண்ணினா? பாப்பா சத்தம் போடலையா? பாப்பாவை கொன்றுவேன், உன் தம்பி ஊரில் கிணத்துல போட்டுருவேன், உன்னை கழுத்து நெரிச்சு கொன்றுவேன், இந்த விஷயம் வந்து ஒரு விளையாட்டு, இது யார்ட்டையும் சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்னான். நீங்கள் கேட்டு பார்த்தீங்களா பாப்பா? ஆமாம், பாப்பாட்ட நான் வந்து. சரி, உங்கள் அம்மாவும் அக்காவும் இது சொன்னாங்க. அப்போ தம்பி போயிட்டு அம்மாட்ட போய் சொல்லியிருக்கானா? அக்கா வீட்டில் இருந்திருக்கா அன்னைக்கு. அப்போ அக்காட்ட போய் சொல்லியிருக்கான். சொல்லவும் அக்கா வந்து என்ன நடந்துச்சுன்னு பாப்பாட்ட கேட்டிருக்கா. பாப்பா அதுக்கப்புறம் சொன்னாலாம், இந்த மாதிரி இப்போ தொயர்ந்து 12, 13, 14 பெரியமா, அந்த 3 நாள் தொயர்ந்து என்னை சீரழிக்கா, என்னை வலிக்கு பெரியமான்னு அழுதாலாம். அதுக்கப்புறம் சரின்னு அக்கா போய் அவங்க ஊர் பிரசன்ட்ட ஃபோன் பண்ணி சொன்னான், ஒரு நிமிஷம் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி, இந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பா போல. அவங்க வைஸ் பிரசன்ட் அனுப்பி விட்டாங்க. அவன் திருட்டுத்தனமாக மது விற்கிறான், வைஸ் பிரசன்ட்டுங்கிறவன். அவன் வந்து அவன் மது விற்று போலீஸும் பிடிபட்டப்போ பூரா போய் சரணடைக்க சொல்லியிருக்காங்க. ஏன்னா அவன் வீட்டில் அவங்க தம்பி ஒரு போலீஸு, அவனும் அந்த மது விற்கிறவனுக்கும் கனெக்ஷன் இருக்குது. அதனால் எங்கள் அண்ணன் சீடு சும்மா வெட்டியாக தானே சுற்றுறான்னு சொல்லி அவனை போய் அடைச்சிருக்காங்க. அதனால் இவன் வந்து அக்காட்ட என்ன சொல்லியிருக்காங்க, நீங்கள் கேஸ் கொடுத்தாலும் அவன் வெளியில் வந்துடுவான், உங்கள் பிள்ளைகளுக்கு தான் ஆபத்து, நீங்கள் கேஸ் கொடுக்க வேண்டாம், நான் அவன் இந்த ஊரில் இல்லாமல் கூப்பிட்டு போய் என்கிட்ட வச்சு அப்படின்னு சொல்லி அண்ணனோட தம்பி போலீஸும் அந்த வைஸ் பர்சனும் சொல்லியிருக்காங்க. சொல்லவும் அக்கா அப்படியா சரி அப்படின்னு சொல்லுவோம், அவங்க அம்மாட்ட சொல்லாதீங்க, அவங்க அம்மா இந்த கஷ்டப்பட்டு பிள்ளைய வளர்த்துச்சு, அவங்க அப்பா 6 மாதம் இங்கே இருப்பார், 6 மாதம் அவங்க ஊருக்கு ஓடிடுவார், அப்போ கூட அந்த பிள்ளைய ஹாஸ்டலில் சேர்க்காமல் வளர்த்துச்சு, நீங்கள் அவங்க அம்மாட்ட சொல்ல வேண்டாம், தாங்க மாட்டாங்க அப்படின்னு அந்த பையங்களே சொல்லியிருக்காங்க. சொல்ல வேண்டான்னு முடிவெடுத்திருக்கா. அப்போ எனக்கு சொல்லவே இல்லை 11 மணிக்கு நடந்த விஷயம். நான் ஒரு செல்லை எங்கள் வீட்டுக்கார செல்லை போட்டு போயிருக்கேன், பஞ்சர் கடைக்காரு அவங்களுக்கு தான் அன்னைக்கு நாற்று நட்ட போனோம், ஒரு செல்லை வீட்டில் அவர் செல்லை போட்டு போனேன், ஃபோன் பண்ண கூட சொல்லலை. அப்போ 5 மணிக்கு நாங்கள் என்றைக்கும் போல் வரையில தான் அம்மா உட்காந்துருந்தாங்க. அம்மாட்ட மட்டும் போய் ஃபோன் பண்ணி சொல்லியிருப்போ போல. அம்மா வந்து உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. அப்போ வந்ததும் நான் வயசுக்கு தான் வந்துட்டா போல் எல்லாம் உட்காந்துருக்கான்னு நான் சந்தோஷத்தில் இறங்கினேன். அப்போ அம்மா அழுகுமே சொன்னேன், என்றைக்கும் வர்றது தானம்மா, என் கஷ்டம் என்னோட இருக்கட்டும், என் பிள்ளையும் நான் பார்க்க போகிறேன், நீங்கள் எதுக்குமா அழுக போகிறீங்க? நான் அதுக்கு அழுகலடி, நீ விஷயம் தெரியாமல் பேசுகிறேன். அதுக்கப்புறம் தான் அந்த விஷயத்த சொன்னாங்க. அதுக்கப்புறம் தம்பியை கூப்பிட்டு நான் விசாரித்தேன். தம்பியும் ஆமாம்மா நான் பார்த்து விரட்டி விட்டேன், திரும்ப 50 நிமிஷம் கழித்து வந்தாருமா திரும்ப விரட்டி விட்டேன் அப்படின்னு சொன்னான். சின்னவன் வந்து அதை கேம் விளாண்டுக்கிட்டே இருந்திருக்கான், அவங்க அப்பா செல்லில் அதில் வந்து இவனுக்கே தெரியாமல் வீடியோ எடுத்திருக்கான். எங்களுக்கும் அதை பற்றி தெரியாது, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுக்குற வரைக்கும் தெரியாது. கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகையில் தான் அந்த வீடியோவை நாங்கள் டச்சில் ஆன் பண்ணி பார்க்கையில் தான் அந்த வீடியோ இருந்தது. அதுக்கப்புறம் நாங்கள் போய் இவன் சொன்னதை வச்சு நானும் 15ஆம் தேதியும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. 14ஆம் தேதி விஷயம் தெரிஞ்சிச்சு, நான் அதிர்ச்சி அடைஞ்சு அழுதுகிட்டேவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கல. பாப்பாவும் 2 அடி அடித்தேன். 10 நாளாக இருந்திருக்கு, அம்மாட்ட ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா,
இது என்ன பழக்கம் அப்படின்னு அவளே ரெண்டு அடி அடித்தேன். அவள் வந்துக்கிட்டு ஒரே வார்த்தை, நான் செத்தாலும் பரவாயில்லம்மா, உனக்கு தம்பி நல்லா இருக்கிறவளையும் கொன்றுவேன், கணத்தில் போட்டுருவேன்னு சொன்னாமாதான் சொல்லலை அப்படின்னு சொன்னிச்சு. பாப்பாக்கு நடக்க முடியாதா? நடக்க முடியாது, தவளு ஒரே இடத்துல தான் இருக்கு. ஒரே இடத்துல இருப்ப தவளுவா, தவந்து போய் சாப்பாடு வச்சுக்கிடுவா. அன்னைக்கு சாப்பாடு வைக்க போன பிள்ளைய தான் அங்கேருந்து தர தரன்னு காலை பிடிச்சி இழுத்துட்டு வந்து கட்டிலில் போட்டிருப்பான். அது சின்னவன் பார்த்துட்டு போய் தான் பெரியவனை கூட்டு வந்திருக்கான். அப்போ பாப்பா என்ன சொன்னா? தம்பி உங்களை கொன்றுவேன்னு சொல்ல போய் தாம்மா நான் சொல்லலை, நம்ம செத்தாலும் பரவாயில்ல, தம்பி இருக்கணும் உனக்கு அப்படின்னு சொல்லலைங்க. நீங்கள் இதெல்லாம் சொல்லி கொடுக்கலையாம்மா பாப்பாக்கு? நான் அதெல்லாம் சொல்லி கொடுக்கல, ஒரு தாயை எப்படி சொல்லி? இல்லை பாப்பாக்கு இந்த மாதிரி இருக்கும்போது யாராவது உடம்ப வந்து தொட்டா குட் டச் பேட் டச் எல்லாம் சொல்கிறாங்கல்ல, இப்போ அதெல்லாம் நான் சொல்லக்கூட நேரம் இருக்காது மேம். நான் 5 மணிக்கு எழுந்திரிச்சு சோறு பொங்கி குழம்பு வச்சு வெஞ்சனம் பார்த்து அதுகளுக்கு காப்பி முதக்கொண்டு ஆற்றி கொடுத்து 3 குளிக்க ஊற்றி, இப்போ எனக்கு 8 மணிக்கு நான் கூழ் சாப்பாடு வச்சு நான் கிளம்ப கரெக்டாக இருக்குமா? வர்றது 5 மணிக்கு வருவேன்னா 5 மணிக்கு வந்தும் துணி அலச பாத்திரம் ஒரு சமைக்கு கிடக்கும், பாத்திரம் வளர்க்க 10 மணி வரைக்கும் எனக்கு வேலை இருக்கும். அதுக்கப்புறம் 15ஆம் தேதி தான் அக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன், அக்கா இந்த மாதிரி நம்ம வீட்டில் பாப்பா நடந்து போச்சு, நானும் பாப்பாவும் செத்துடுறோம், எங்களுக்கு இருக்கவே பிடிக்கல, என் பிள்ளையை ஒரு பாதுகாப்புக்க முடியல, நான் இருந்து என்ன செய்ய அப்படின்னு. அக்கா நீ எதுக்கு ஜாகிர இந்த முடிவை எடுக்காத, ஏற்கனவே எடுத்து தான் நீ இப்படி வார கோலமாக உட்காந்துருக்க அப்படின்னு சொல்லி உடனே சாயந்தரமே வந்தாங்க. இது நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு நீங்கள் இப்படி நெருப்பு ஊற்றிட்டு? அது இப்போ 12 வருஷம் ஆச்சு. வீட்டு அக்காரோட சண்டை போட்டுட்டு? வீட்டுக்காரோட சண்டை போட்டு. சரி அக்கா வந்தாங்க, அதுக்கப்புறம்? அக்கா வந்து தான் இதை இப்படியே விட்டால் நாளைக்கு எவனுக்குமே தொக்கா போயிடும், உன் பிள்ளைய எப்பயுமே நீ பாதுகாப்பாக வச்சு நீ சுற்றி சுற்றி கடன் எடுத்து வச்சுருக்க, ஆஸ்பத்திரி செலவு அந்த செலவுன்னு எப்பயுமே உன் பிள்ளைக்கு பாதுகாப்பு வேணால் நம்மளை கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அவன் சொல்கிறான். நீ அவன் தம்பியை தப்பிக்க விடுறதுக்காக சொல்லுவான், நீ எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்காமல் இருக்க, என்ன அறிவில் இருக்கு அப்படின்னு சொல்லி 16ஆம் தேதி நாங்கள் காலையில் கம்ப்ளைண்ட் கொடுக்க போனோம். அங்கே போய் கொடுக்கவும் நீ இன்ஸ்பெக்டரமாக எடுத்தாங்க, அப்பாட்டை கதாவை கூட்டி கேட்டிருக்காங்க. அது வரைக்கும் பாப்பா வந்து எங்ககிட்ட 3 நாள் தான் சொன்னான், அவங்க வந்து விசாரிக்கிறத தான் 3 நாள் கேப்பு விட்டு அதுக்கு முன்னே ஒரு 4 நாள் செஞ்சுருக்கான். ஒழுங்காக உட்காராமல் பிள்ளை நடுங்கும் செய்யும், அப்போ கூட நான் எதுக்கு நடுங்குறேன் எதுக்கு இப்படி உட்காடுறேன் அப்படின்னு கேட்டாலும் கூட அது சொல்லவே இல்லை. அந்த பிள்ளை நம்ம ஏதாவது அரட்டி பேசுனா திடுக்குன்னு காப்பியோடு அப்படியே விழுந்துருவா, தண்ணி இருந்தாலும் அதோடு விழுந்துருவா. அப்படி பயத்திலே இருந்தேன் நானும், எதுக்கு இப்படி பயப்படுறா? ஒருவேளை வீடு மாறி நாங்கள் இந்த வீட்டுக்கு வந்து ஒரு 5 மாதம் ஆகுது, ஒரு வீடு மாறி வந்ததுனால பிள்ளைக்கு பயம் இருக்கும் அப்படின்னு நான் அசால்ட்டாக விட்டுட்டேன். பாப்பாவை எக்ஸாமின் பண்ணாங்களா, மெடிக்கல் எக்ஸாமினேஷன் பண்ணாங்க? தூத்துக்குடி சிஹெச்சுக்கு கூட்டு போனாங்க, அன்றைக்கி எல்லாம் பண்ணிட்டாங்க மேம். நீங்கள் போலீஸ் கேஸ் கொடுத்துட்டீங்கம்மா, போலீஸ் கேஸ் கொடுத்ததுக்கப்புறம் ஏன் இந்த ஷோக்கு வந்தீங்க? வரக்கூடாது இல்லைம்மா? வரக்கூடாது தான் மேம், எனக்கு வந்து அவனை இன்னும் வெளியில் விட்டேன், என் பிள்ளைய 3 பிள்ளைகளுக்குமே ஆபத்து மேம். நான் அதுக்காக தான் அவனை வெளியில் ஜாமீனில் எடுக்க அவங்க தம்பி முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தாப்ல. இப்போ அந்த பையனை அரெஸ்ட் பண்ணிட்டாங்களா? அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மேம். சரி என்ன நடந்தது கொஞ்சம் சொல்லுங்களேன். விசாரித்தாங்க, 10 நாள் நடந்திருக்கு சொன்னாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவை மெடிக்கல் செக்அப்புக்கு தூத்துக்குடி அனுப்புனாங்க. தூத்துக்குடி அனுப்பையில் அங்கே போய் 3 நாள் செக்அப்புக்கு போனேன். போயில் எல்லா நீ டெஸ்ட்டு எல்லா டெஸ்ட்டும் பார்த்தாங்க. பார்த்ததில் டாக்டருமான்னு சொன்னாங்க, என்னம்மா அவன் 10 நாளாக உடலூர் வந்திருக்கான், அவனுக்கு தெரிய வேண்டாமா ஒரு பொண்ணுக்கு அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் என்னம்மா இப்படி இருந்திருக்கீங்க, இப்படி பிள்ளையை வச்சுக்கிட்டு இவங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு டாக்டரம்மா சத்தம் போட்டாங்க. 2வது மெடிக்கலில் செக்அப்லாம் பண்ணிவிட்டு 1 மாதம் கழித்து இவனை வெளியில் எடுக்க மூவ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வெளியில் வந்தால் பாப்பான் என்ன பயமாக இருக்குது, ஏற்கனவே அவன் கொள்கிற மாதிரி வாரம்னு அரண்டு அரண்டு எழுந்திரிச்சேன். 2 நாளாக கதவை தட்டுறோமா அதை தட்டுறோமான்னு, இல்லை அப்போ ஒருத்தரும் இல்லை வேணா பாருன்னு கதவை திறந்து நாங்கள் சுற்றி பேட்டி அடித்து படுத்ததுக்கப்புறம் முழிச்சே கிடப்பா தூங்கவே மாட்டான். அதுக்கப்புறம் தான் நான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போய் நம்ம பிள்ளைக்கு என்றைக்கும் ஆபத்து தான், அவன் வெளியே வந்தால் அடிப்பான் தண்ணி அடிப்பான், எல்லா கெட்டப்பழக்கம் அவன்கிட்ட இருக்குது, நாங்களே அவனை கண்டா பயப்படுவோம். அவனாக கையை கிழிப்பான், காலை கிழிப்பான், போஸ்டில் ஏறி வயரை பிடிப்பான், வச்சுட்டு அவனே என்ன செய்யணும்னே தெரியாமல் செய்வான். கலெக்டர் ஆஃபீஸ்க்கு நீங்கள் போனீங்களா? போனேன் மேம். போயிட்டு எப்போ அவரை அரெஸ்ட் பண்ணாங்க? 17ஆம் தேதி அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணிட்டாங்க, திருப்பூரில் வச்சு அரெஸ்ட் பண்ணாங்க. அங்கேயும் தப்பிச்சிட்டாரா? ஆ, தப்பிச்சிட்டாங்க. இவங்க தான் போய் திருப்பூரில் போய் விட்டுருக்காங்க, அவங்க அண்ணனும் அந்த இவங்களும் கொண்டு போய் அருமலாமல் ஒரு ஹோட்டலில் வேலைக்கு சேர்த்து ரூம் எடுத்து அங்கே தங்க வச்சுட்டு வந்திருக்காங்க. சரி, நீங்கள் எப்போ கலெக்டர் ஆஃபீஸ் போனீங்க? 22, 23, 25 போனேன் மேம். அங்கே ஏம்மா போனீங்க? அதான் வெளியில் மூவ் பண்ணுறாங்க, நம்மள்கிட்ட பணமும் கிடையாது, ஆள் செல்வாக்கும் இல்லை, பண செல்வாக்கும் இல்லை,
நம்ம அவன் வெளியில் வரக்கூடாது, நம்ம குழந்தைக்கு நடந்த மாதிரி யாருக்கும் நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போய் பெட்டிஷன் கொடுக்க போனோம். அதுக்கு முதையவன் கோர்ட்டில் விசாரிக்கலையே சொன்னாங்க, உங்களை பார்த்த பாப்பா சொல்கிறத பார்த்து எனக்கு ஆளுகையாக வருதுன்னு ஒரு சர்ச்சு சொன்னார். நீங்கள் வந்து ஐயாட்ட தான் அப்போ நீங்கள் அவனை இது குண்டாச்சடத்தில் போடுங்கன்னு அழுதேன். அப்போ அவர் சொன்னார், நாங்கள் குண்டாச்சடத்தில் போட முடியாதுமா, ஐயாவுக்கு தான் போட முடியும், நாங்கள் வந்து விசாரணை தான் பண்ண முடியும், எங்களுக்கு அது போட இது இல்லை அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் கலெக்டர் ஆஃபீஸுக்கு போனேன். கலெக்டர் ஆஃபீஸில் போய் பெட்டிஷன் கொடுக்கையில் தான் நான் தான் எடுத்துகிட்டு போனேன். எங்கள் வீட்டாளுக்கு யாருக்குமே தெரியாது. கேக்கையில் கூட எங்கள் வீட்டுக்கார் கேக்கையில் கூட வாட்டர் கேனும் பாப்பா வாந்தீந்தி எடுத்துகிட்டு கழுவ வேணும்னு சொல்லி அவள் ட்ரெஸ்ஸில் ஒரு ட்ரெஸ்ஸில் சுற்றி உள்ளே வச்சுருந்தேன். எதுக்கு? எதுவுமே இல்லை, அவனை வெளியில் எடுத்து என் பிள்ளைக்கு இது பண்ணுறதோட நான் அப்படின்னா அவன் மேலே ஊற்றி நானும் ஊற்றுனேன். ஊற்றுனதுக்கப்புறம் தான் வீடியோ எல்லாம் வந்து பரவாயில்லாமல் எல்லாருமே கேஸ் நான் எடுத்து நடத்துகிறேன், நீ எடுத்து நடத்துகிறேன், நீ காசே கொடுக்க வேண்டாமான்னு எல்லோரும் வந்தாங்க. இதுக்கு எடுத்தாலும் இப்படி எல்லாம் எடுத்து ஊற்றிக்கலாமா சொல்லுங்கள். மேம் நான் வேலை பார்த்து கஞ்சி குடிக்கிறவன், நான் கல்யாணம் முடித்ததுனாலேருந்து கஷ்டத்தை மட்டும்தான் வச்சுருக்கேன். சந்தோஷங்கிறது எனக்கு இந்த மூணு பிள்ளைகளை வச்சு தான் எனக்கு சந்தோஷம். அப்படி இருக்கல நான் என்ன பண்ணுவேன், அதுலேருந்து இப்போ வேலைக்கு போக முடியாமல் இருக்கிற பொருளை பூரா நான் அடவு வச்சு தின்னுக்கிட்டு இருக்கேன். பாப்பா கம்மல் ஒரு மோதிரம் இருந்தது, அது இப்போமா அடவு வச்சு தான் வட்டி இது கட்டிக்கிட்டு இருக்கேன். குழுவில் காசு வேறு நிறைய எடுத்தேன். சின்ன பையனுக்கு வேறு உப்பு சத்து சுகரு கொலஸ்ட்ரால் எல்லாமே இருக்குது சின்னவனுக்கு. அவனுக்கு மதுரையில் கிட்னி ஆஸ்பத்திரியில் பார்த்துக்கிட்டு மாதம் 2000 ரூபா மாத்திரை வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கேன். சின்ன பையனுக்கு அவர் கொடுக்குற 300 ரூபாயில் வச்சு நல்லது பொல்லது வீட்டு வாடகை எதுவுமே பார்க்க முடியாது. மேம் நானும் வேலைக்கு போனது தான் செய்ய முடியும். கலெக்டர் ஆஃபீஸ்லேருந்து அப்புறம் என்னம்மா நடந்தது? அப்புறம் அவருக்கு உடனே 2 நாள்லேயே குண்டாச்சட்டத்தில் போட்டாங்க, மறுநாளே அறிவிச்சிட்டாங்க. 1 வருஷத்துக்கு அவன் வெளியில் வர முடியாது, அதுக்கு மேலே அவன் வந்தால் பார்த்துக்குருவான்னு சொல்லினார் கலெக்டர். அவர்கிட்ட நேரம் பேசினேன். இப்போ நாங்கள் என்னம்மா செய்யணும், இவ்வளோ ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் சேர்த்துருவோம் அப்படின்னு, ஏன்னா நான் வேலை பார்த்து இது பண்ணுறதுனால தான் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன்னா என்னால் வச்சு அவள் காப்பாற்ற முடியாத நிலைமைக்கு நான் ஒரு தாயாக இருந்து என் பிள்ளைக்கு இதை கூட என்னால் பாதுகாப்போம். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், உடம்பு சரியில்லாத நடக்க முடியாத சின்ன குழந்தை பிஞ்சு குழந்தை ஒன்று அப்படி செய்யணும்னா எங்கே போய் சொல்லறது, யார்கிட்ட போய் அழுவறது? இந்த தாய் என்ன பண்ணுவாங்க, எப்படி பாதுகாப்பான்? இந்த மாதிரி ஒரு கஷ்டப்படுறது தாய் எங்கிட்ட பல வருஷம் முன்னாடி வந்தா, அவளோட 11 வயசு குழந்தைய 3 வருஷமாக பாலியல் தொல்லை பண்ணிட்டு இருந்த ஒருத்தர கையோட கூட்டிட்டு அதே தான் சொல்றா. அவங்க வந்து ஒரு ஹோட்டல்ல பாத்திரம் விளக்கிட்டு இருந்தாங்க. காலையில 5 மணிக்கு போனா நைட்டு தான் வருவாங்க. ஒரு ஹோட்டல்ல போய் வேலை செஞ்சாதான் பிள்ளைங்களுக்கு சாப்பாடு போட முடியும், படிக்க வைக்க முடியும். புருஷனும் கிடையாது, புருஷன் இறந்துட்டாரு. அந்த மாதிரி ஒரு குழந்தைய அந்த அம்மா ஒரு நாளைக்கே குளிப்பாட்ட போனப்பதான் அவங்க பார்த்தாங்க, உடம்பெல்லாம் கடிச்சு வச்சிருந்தாங்க. என் பொண்ணு பின்னாடி இங்கே புண்ணு, இந்த இடத்துல அரிச்செல்லாம் புண்ணு இருந்தது. நான் கேட்டதுக்கு இல்லைம்மா கீழே ரோசிட்டம்மா அப்படின்ட்டா. அன்னைக்கு அந்த தாய்க்கும் அந்த பிள்ளைக்கும் எதிராக திரும்பித்து என்ன காட்டி கொடுத்துட்டாலாம், பண்ணின ஆளை காட்டி கொடுத்துட்டான்னா எல்லாமே எதிராக திரும்பிடுச்சு. அந்த அரங்குக்கும் பிரச்சனை வந்தது, எனக்கும் பிரச்சனை வந்தது. இன்னைக்கு மட்டும்தான் வந்திருக்கா அந்த குழந்தை, பிஞ்சு குழந்தை தைரியமாக அந்த பிஞ்சு குழந்தைய கூட்டிகிட்டு முகத்தை காமிக்கிறா கேமரா முன்னாடி. எவ்வளோ வேதனை இருக்கும் அந்த தாய்க்கு, எவ்வளோ கஷ்டம் இருக்கும் புரிஞ்சுக்குமா இந்த சமுதாயம்? அப்பவும் அந்த தாய் மேலேயும் அந்த பிள்ளை மேலேயும் குறை சொல்ல தான் பார்க்கும். அந்த பிஞ்சு குழந்தைய இப்படி பண்ணினானே அவனை தான் பார்த்து பரிதாபப்படும், அதுதான் உலகம். ஏன்னா அவனுக்கு தான் சப்போர்ட் இருக்கு, தம்பி போலீஸு, அவன் வீட்டில் வசதி இருக்கு. ஆனால் இந்த அம்மாவோட தைரியத்தை பாருங்க, போலீஸ் பண்ண வேண்டியது பண்ணிட்டாங்க, கலெக்டர் ஆஃபீஸில் பண்ண வேண்டியது பண்ணிட்டாங்க, மறுபடியும் அவருங்க ஏன் இந்த ஷோக்கு வந்தாங்கன்னு தான் எனக்கு புரியல. அவளை ஏதாவது ஒரு ஹாஸ்டலில் சேர்த்துருவோம் தான் வந்தேன் மேம், ஏன்னா பாதுகாப்பு இல்லை மேம். நான் வேலைக்கு போய் தான் அவனுக்கு இப்போ 3 மாதமாக மாத்திரை வாங்கலை தம்பிக்கு. நம்ம இதை கொஞ்சம் கூட லீகலாக போலீஸ் எப்படி இந்த மாதிரி கேசஸ் ஹேண்டில் பண்ணுவாங்கன்னு
நம்மள்ட்ட சொல்லி தெளிவுபடுத்துறதுக்கு ஃபார்மர் போலீஸ் ஆஃபீஸர் மிஸ்டர் வரதராஜன். வணக்கம். வணக்கம் சார். ரொம்ப ரொம்ப அன்ஃபார்ச்சுனேட், ரொம்ப ரொம்ப தாங்க முடியாத ஒரு ஒரு நிகழ்வு. பிஞ்சு குழந்தை, அவளுக்கு என்ன நடந்திருக்குன்னு அவளுக்கு இன்னும் தெரியலை. அவள் குழந்தை, அப்படி இருக்கிற நடக்க முடியாத ஒரு குழந்தைய இப்படி ஒருத்தன் பண்ணியிருக்கான். ஒரு விஷயம் நான் மக்கள்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, இந்த ப்ரோக்ராம் ஒரு கேமரா முன்னாடி வந்து இவங்க இந்த தாய் பேசணுன்னா எந்த அளவுக்கு அவங்களுக்கு தைரியம் இருக்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சமுதாயத்தில் இன்னும் அந்த ஸ்டிக்மா இருந்துட்டு தான் இருக்குது. இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தால் விக்டிம்ஸை தான் விக்டிமைஸ் பண்ணுவாங்க. ஓ, அந்த அம்மாவோட குழந்தைக்கு இப்படி நடந்து போச்சு, அந்த குழந்தைக்கு இப்படி நடந்து போச்சுன்னு அப்படி தான் இவங்களை பார்ப்பாங்க. அது தெரிஞ்சு கூட அவங்க கேமரா முன்னாடி வந்து உட்காந்து பேசுகிறாங்கன்னா இன்னும் அவங்க நிலைமை அவ்வளோ மோசமாக இருக்குது. அந்த குழந்தை அவங்களால பாதுகாக்க முடியாதுங்கிறதுக்காக தான் நம்மளை தேடி வந்திருக்காங்க, ஒரு சேஃபான இடத்துல சேர்க்கணும்னு. இப்போ இந்த குழந்தைக்கு நடக்க முடியாது, ஓகே, அப்படி இல்லாத மற்றபடியாக இருக்கிறது குழந்தைகளுக்கும், பெண் குழந்தைகளுக்கு, ஆண் குழந்தைகளுக்கும் குட் டச் பேட் டச் சொல்கிறாங்க இல்லையா, அது வந்து ரொம்ப டைரக்டாக இல்லாமல் சின்ன வயசுலேருந்தே குழந்தைகளுக்கு பெற்றவங்க சொல்லி கொடுக்கணும். இவங்க கேஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு காலையிலேருந்து நைட்டு வர வேலை செஞ்சால் தான் அந்த குடும்பத்தை ஓட்ட முடியும், இல்லைன்னா அவங்களால குடும்பத்தை ஓட்ட முடியாது. அவங்க போய் உட்காந்து செக்ஸ் எஜுகேஷன் இன்டைரக்டாக சொல்லி கொடுக்கறதுக்கெல்லாம் அவங்களுக்கு அவேர்னஸ் இருக்கா, இல்லை அவங்களால அதுக்கான டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா, அது ஒரு விஷயம் இருக்குது. ஆனால் ஸ்கூல்லையாவது அது சொல்லி கொடுக்கணும். இந்த பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டு இருந்திருக்கா, 8th ஸ்டாண்டர்ட் படிச்சிருக்கா, அப்போ ஸ்கூலில் சொல்லி கொடுத்துருக்கணும், அதுவும் நடக்கலை. மீடியாவுக்கு ஒரு பவர் இருக்கு, டிவி மூலமா இது ஒவ்வொருத்தரோட வீட்டுக்குள்ள போய் சேர்றது. அதனால நான் சொல்லிக்கிறேன், தயவு செஞ்சு பசங்களுக்கு சொல்லி கொடுங்க, குட் டச் பேட் டச்னா என்னதுன்னு சொல்லி கொடுங்க. நம்ம டைரக்டா சொல்லி கொடுக்க வேண்டாம். ஃபார் எக்ஸாம்பிள், வேற யாராவது ஆண்கள் வந்து உங்க மேல கையை வச்சா, இந்த இடத்துல எல்லாம் கையை வச்சா நீங்க அம்மாட்ட வந்து சொல்லணும், தைரியமா அம்மாட்ட வந்து பேசுறதுக்கு, இல்லைன்னா அப்பாட்ட வந்து சொல்றதுக்கு, இல்லைன்னா அவங்களுக்கு பிடிச்ச டீச்சர்ஸ்கிட்ட போய் சொல்கிறதுக்கு அந்த கான்ஃபிடென்ஸையும் தைரியத்தையும் பசங்களுக்கு கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நான் என்ன கேட்க விரும்புகிறேன் சார், இப்போ இந்த மாதிரி கேஸில் சட்டம் எப்படி இந்த தாய்க்கும் இந்த பிள்ளைக்கும் ஹெல்ப் பண்ண போகுது? ஏன்னா ஒரு வருஷம் வந்து குண்டா சட்டத்தில் அந்த பையன் உள்ளே இருப்பான்னு சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அவரால் வெளியே வர முடியுமா? வந்ததுன்னா அதுக்கப்புறம் தண்டனை, இதுக்கான தண்டனை என்னது, அது கொஞ்சம் விளக்கமாக சொல்கிறீங்களா சார்? அதாவது முதல்ல அவங்க கேட்ட கேள்வி அந்த குழந்தைக்கான பாதுகாப்பு, அவங்களை எங்கேயாச்சும் ஒரு பாதுகாப்பான இடத்துல அவங்களை சேர்க்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய முதல் கோரிக்கை. அதுக்கு சட்டத்திலேயே இடம் இருக்குது. ஏன்னா அந்த பாக்ஸோ ஆக்ட் அப்படிங்கிறத சென்ட்ரல் கவர்மெண்ட் போடும்போதே, அதுக்கு முன்னாடி 2000 வந்து ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்ட் அப்படின்னு ஒரு சட்டத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட்டே உருவாக்குனாங்க. அந்த ஜுவனைல் ஜஸ்டிஸ் ஆக்டில் பார்த்தீங்கன்னா சைல்டு வெல்ஃபேர் கமிட்டின்னு ஒன்று ஃபார்ம் பண்ணணும், அதில் சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர்னு ஒரு இருக்கணும்னு சட்டத்தில் இடம் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் பாக்ஸோ ஆக்டில் என்ன போட்டாங்க, இந்த மாதிரி செக்ஷுவல் இதில் பாதிக்கப்படக்கூடிய குழந்தைகளுக்கு சைல்டு வெல்ஃபேர் கமிட்டின்னு ஒன்று இருக்குது, எல்லா மாவட்டங்கள்லேயும் அந்த கமிட்டி ஒன்று இருக்குது. அந்த கமிட்டியில் இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணாங்கன்னா அந்த பெண்ணுக்கு ஒரு தனி ஆஃபீஸரை நியமிப்பாங்க, பெண் ஆஃபீஸரை, ப்ராபபிளி ஒரு உமன் இன்ஸ்பெக்டர் இவங்களை நியமிப்பாங்க, எஸ்ஐ ரேங்க்கு அபவில் இருக்கணும். அவங்க என்ன பண்ணுவாங்க, இவங்க குடும்ப நிலைமையை பார்த்துட்டு அந்த குழந்தை நிலைமையை பார்த்துட்டு அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா, இந்த மாதிரி குழந்தைகளுக்கு அப்சர்வேஷன் ஹோம்ஸ்னு தனியாக அரசாங்கம் உருவாக்கின ஹோம்ஸ் இருக்குது, அதில் ஒரு பாதுகாப்பான ஹோமை ரெக்கமெண்ட் பண்ணி இந்த குழந்தைய பாதுகாப்பாக இங்கே சேர்த்து விடுவாங்க. சட்டத்திலையும் இடம் இருக்குது, அதை நடைமுறைப்படுத்துறதுக்கும் அதிகாரிகள் இருக்காங்க. அதனால் இவங்க வந்து இவங்கள ப்ராப்பராக கைட் பண்ணாங்கன்னா, அவங்க மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சைல்டு வெல்ஃபேர் கமிட்டியை போய் அப்ரோச், அவங்க கலெக்டர் ஆஃபீஸ்க்கு போனதை விட அந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சு போனாங்கன்னா, அந்த சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸர் வந்து எல்லா உதவியும் பண்ணி அந்த பெண்ணை பாதுகாப்பாக சேர்த்து விடுவாங்க. அதனால் முதல்ல அவங்க பண்ண வேண்டியது அது. ரெண்டாவது, காவல்துறை இந்த வழக்கை எப்படி பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க, குண்டர்கள் சட்டத்தில் அவனை போட்டாங்க. அது மிகப்பெரிய தவறு. குண்டர்கள் சட்டத்தில் யாரை போடுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, மிகப்பெரிய குண்டாஸ்னு சொல்லி தொழிலாக ப்ரொஃபஷனலாக வச்சுக்கிட்டு இருக்கிறவங்கள அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கு காலதாமதமாகும், அதுவரை அவங்க ஜாமீனில் வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இந்த குண்டர்கள் சட்டம் போட்டால் 1 வருஷம் உள்ளே இருப்பாங்க அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த குண்டர்கள் சட்டம் போடப்படுறது. ஆனால் இந்த வழக்கு எப்படி வழக்குனா, இதில் உடனே தண்டனை தான் வாங்கி கொடுக்கணுமே ஒழிய, 1 வருஷம் அவன் உள்ளே இருந்துட்டான்
அது போதும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது தப்பு. காவல்துறை அப்படின்னு நினச்சிருந்தாங்கன்னா அது மிகப்பெரிய தவறு. இவருக்கு என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 90 நாளைக்குள்ளே சார்ஜ் ஷீட், குற்றப்பத்திரிக்கை இவங்க ஃபைல் பண்ணணும். ஸோ இதுதான் பாஸ்கோ சட்டத்துக்குள்ளே வருமா சார்? செக்ஷுவல் ஹசால்ட் ஆன் மைனர், ஆம்பளை பசங்களாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி அதுக்கு தான் தனியாக பாக்ஸோ சட்டம்னு உருவாக்குனாங்க. இப்போ இந்த பெண் குழந்தை கேஸில் பார்த்தீங்கன்னா தூக்கு தண்டனை வர தண்டனை கொடுக்கறதுக்கு சட்டத்தில் இடம் இருக்குது. இது வந்து அக்ரவேட்டட் செக்ஷுவல் அசால்ட் அப்படிங்கிற ஒரு செக்ஷனில் வரும், செக்ஷன் 5 & 6. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா மினிமம் 20 ஆண்டுகள் சிறை தண்டனை, மேக்ஸிமம் தூக்கு வர கொடுக்கலாம். இப்போ இந்த வழக்கு வந்து கோர்ட்டுக்கு போச்சுன்னா மகிளா கோர்ட்டுக்கு தான் போகும். இதுக்குன்னு தனியாக கோர்ட்டு நியமிச்சிருக்காங்க, மகிளா கோர்ட்டு 1 வருஷத்துக்குள்ளே விசாரிச்சுருவாங்க. ஸோ மகிளா கோர்ட்டில் இந்த இதுக்கு வந்து நிச்சயம் தூக்கு தண்டனை வரை கொடுப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ காவல்துறை என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா 90 நாளைக்குள்ளே குற்றப்பத்திரிக்கையை, இவங்க இதுக்கு வேறு எதுவும் தேவையில்லை, மெடிக்கல் ரிப்போர்ட்டு மட்டும் வாங்கணும். மெடிக்கல் ரிப்போர்ட்டை ஒன்றா வாங்கி குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணிட்டாங்கன்னா 1 வருடத்துக்குள்ளே அவனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையோ இல்லை தூக்கு தண்டனையோ கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. காவல்துறையோட முதல் கடமையே வந்து குற்றவாளிகளுக்கு தண்டனை, நிரந்தர தண்டனையும் வாங்கி கொடுக்கணும். தற்காலிக தண்டனை ஒரு ஆண்டு காலமாக உள்ளே இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறது தங்களுக்குரிய பொறுப்பை தட்டி கழிக்கிறதா தான் நம்ம ஆகிறேன். பெண்ணை பார்க்கும்போதே எந்த ஒரு சாதாரண மனிதனாக இருந்தாலும் நிச்சயம் பரிதாப உணர்வு வரும். அப்படி இருக்கும்போது ஒரு உமன் இன்ஸ்பெக்டர் தான் அதை டீல் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த உணர்வு வந்து 90 நாளைக்குள்ளே குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செஞ்சு இந்த அவனை குற்றவாளிக்கு இந்த தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படின்னு அவங்க நினைச்சிருக்கணும். எஃப்ஐஆர் இருக்காமா சாருக்கு காமிங்க? ஏன்னா இவங்க தப்பா சொல்லலாம் இல்லையா, அவங்க பாஸ்கோ சட்டத்தை குண்டர் சட்டம்னு தப்பா சொல்லி இருக்கலாம். எஃப்ஐஆர் செக்ஷன் வந்து கரெக்டாக போட்டிருக்காங்க. நான் இப்போ சொன்னபடி 20 ஆண்டுகள் வரை தூக்கு தண்டனை வரை இருக்கும்னு சொன்னேன், 5 செக்ஷன் 5 & 6. ஸோ செக்ஷன் 5 & 6 ஆஃப் பாக்ஸோ ஆக்டில் தான் அவங்க போட்டிருக்காங்க. ஸோ இந்த இதுக்கு வந்து சரியான முறையில் அவங்க குற்றப்பத்திரிக்கை இது பண்ணாங்கன்னா 1 ஆண்டுகளுக்குள்ளே இதில் தண்டனை வாங்கிடலாம். ஏன்னா சாதாரண கோர்ட்டுக்கு இது போகாது, சாதாரண கோர்ட்டுக்கு போனால் அதிகம் டைம் ஆகுங்கிறதுனால பாக்ஸோ ஆக்ட்லேயே என்ன போட்டாங்க, செஷன்ஸ் கோர்ட்டை விசாரிக்கணும். அந்த செஷன் கோர்ட்டு பெண்களுக்கு தனியாக இருக்கக்கூடிய ஒரு செஷன்ஸ் கோர்ட்டை விசாரிக்கணும்னு போட்டிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மகிளா கோர்ட்டுன்னு வந்துருச்சு பெண்களுக்கு உரிய எதிரான குற்றங்களை விசாரிப்பதற்காகவே. ஸோ இந்த மகிளா கோர்ட்டில் இதுக்கு சார்ஜ் ஷீட்டை போட்டு உரிய நேரத்தில் 90 நாளைக்குள்ளே போட்டிருந்தாங்கன்னா இந்த 1 ஆண்டு கால முடிவுக்குள்ளே இதில் தண்டனை வந்துடும். அதுவும் அந்த நீதிபதி பெண் நீதிபதியாக தான் இருப்பாங்க. அவங்க இந்த பெண்ணை நேராக பார்த்தாங்கன்னா நிச்சயம் கடுமையான தண்டனை, தூக்கு தண்டனை வரை அவங்க கொடுக்கலாம். ஏன்னா அதில் 20 வருஷம்னு ஏன் வச்சானா மினிமம் 20 வருஷம், மேக்ஸிமம் வந்து தூக்கு தண்டனை வரை கொடுக்கலாம். இப்போ கற்பழிப்புகளுக்கே ஆயுள் தண்டனை, தூக்கு தண்டனைங்கிறத நிர்ணயிச்சிட்டாங்க. இது மாதிரி குழந்தைகளுக்கு எதிரான கற்பழிப்பு வந்து ரொம்ப சீரியஸாக வியூ பண்ணுவாங்க. அதனால் காவல்துறை வந்து போட்ட செக்ஷன் ரைட்டு, ஆனால் இதை குண்டாஸில் பண்ணது வந்து தவறான ஒரு அணுகுமுறை. மிக சீக்கிரமாக இதை குற்றப்பத்திரிக்கையை தாக்கல் செஞ்சு இதில் தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும். அது ஏன் அப்படி பண்ணலன்னு தெரியல. இவங்களை வந்து உயர் அதிகாரிகளான டிஜிபி, மாவட்ட எஸ்பி, எஸ்பியெல்லாம் அவங்க பார்த்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். டிஜிபியை போய் இவங்க நேராக பார்த்தாங்கன்னா உடனடியாக அந்த வழக்கை இது பண்ணி 1 ஆண்டுகளுக்குள் தண்டனை வாங்கி கொடுங்க அப்படிங்கிற ஒரு ஆணையை அவர் பிறப்பிப்பார். அதனால் உங்களுக்கு விரைவில் நீதி கிடைப்பதற்கு சான்ஸ் இருக்குது. சூப்பர் சார். ஸோ அப்போ டிஜிபியை பார்க்கறதுக்கு ஏற்பாடு. ஆமாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்த குழந்தையோட விஷயத்துலேயும் அவங்களே எடுத்துப்பாங்க. அந்த சைல்டு வெல்ஃபேர் ஆஃபீஸருக்கு அவங்களே ரெக்கமெண்ட் பண்ணி அந்த சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி, அது எல்லாமே வந்து உமன் போலீஸ் தான் இருப்பாங்க, அவங்களுக்கு சொல்லி இவங்களுக்கு அப்சர்வேஷன் ஹோம், பாதுகாப்பான அப்சர்வேஷன் ஹோம். ஏன்னா இந்தியா தமிழ்நாடு முழுவதும் ஒரு 10 அப்சர்வேஷன் ஹோம் தான் இருக்குது. அதில் ஆண்களுக்கு, பெண்களுக்குன்னு பார்த்திங்கன்னா 1-2 தான் இருக்குது. அதில் பாதுகாப்பான நல்ல முறையில் இயங்கக்கூடிய அடிப்படை வசதிகள் இருக்கக்கூடிய ஹோமாக இருக்கணும். அது இந்த பெண்ணை நேராக பார்த்தாருன்னா டிஜிபி அதில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஒரு நல்ல ஹோமுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அதுக்கு ஏற்பாடு பண்ணுறோம் சார். இன்னொரு விஷயம் நான் என்ன கேட்குறேன்னா இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு, அந்த பையன் இந்த தண்டனையிலேருந்து தப்பிக்கிறதுக்கு ஏதாவது லூப் ஹோல்ஸ் இருக்கா சார் இதில்? ஆமாம், இதில் எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி பாலியல் பலாத்காரம் பண்ணினதுக்கெல்லாம் விஞ்ஞானபூர்வமான பரிசோதனை தான் மெயினாக வைப்பாங்க. சட்டம் என்ன பண்ணும்னு கேட்டிங்கன்னா ஒரு குற்றவாளி தப்பிச்சாலும் பரவாயில்ல, நிரபராதிகள் தண்டனை வாங்கக்கூடாதுங்கிறத ஒரு ஜென்ரல் அசம்ஷனாக வச்சுருக்காங்க. அதில் சில குற்றவாளிகள் வந்து அதை லூப் ஹோலில் பயன்படுத்தி தப்பிச்சுக்கிறாங்க. அதில் என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா இவங்களை வந்து விஞ்ஞானபூர்வமான பரிசோதனையில் நிரூபிக்கணும் அப்படிங்கிற விஷயம் வந்து மெயினாக பார்ப்பாங்க கோர்ட்டில்.
இப்போ இந்த பெண் சொல்லக்கூடிய விஷயத்தை பார்த்தா இது கடந்த காலங்களில் ரொம்ப நாளாக நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இதை வந்து உடனடியாக இதில் இன்வால்வ் பண்ணுனா அப்படிங்கிறதுக்கு விஞ்ஞானபூர்வமான ஆதாரங்களை வந்து அவங்க சரியான முறையில் கொடுக்கணும். அதை வந்து அந்த உமன் வெல்ஃபேர் ஆஃபீஸர் கன்சர்ன்ட் ஆஃபீஸருங்களை பார்த்து மெடிக்கல் ஆஃபீஸரை பார்த்து நிலைமையை விளக்கி சொன்னாங்கன்னா அவங்க நிச்சயம் இப்போ அந்த பெண்ணில் உடலில் கீறல்கள் இருந்தது மற்ற விஷயங்கள்லாம் இருந்ததுன்னா அதை அடிப்படையாக வச்சு அவங்க ஒரு ரிப்போர்ட்டை கொடுப்பாங்க. அந்த ரிப்போர்ட்டை சாதகமாக வாங்க வேண்டியது அந்த உமன் இன்ஸ்பெக்டருடைய சமூக பொறுப்பு. ஏன்னு கேட்டிங்கன்னா எத்தனையோ வழக்குகளில் பெரிய பெரிய ரவுடிகள் பெரிய பெரிய இதில் எல்லாம் அவங்கள தண்டிக்கணுங்கிறதுக்காக மெடிக்கல் ஆஃபீஸர்கிட்ட போய் ரிப்போர்ட் வாங்குவாங்க, உண்மையை சொல்லுவாங்க, மெடிக்கல் ஆஃபீஸரும் கோஆப்ரேட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒரு இதில் ஒரு மெடிக்கல் ஆஃபீஸர் ஒத்துழைக்கிறதுல தப்பே கிடையாது. ஏன்னா குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அந்த சமூக பொறுப்பை நிச்சயம் எந்த மெடிக்கல் ஆஃபீஸராக இருந்தாலும் செய்வாங்க. அந்த உமன் இன்ஸ்பெக்டர் சரியாக பயன்படுத்தி சரியான மெடிக்கல் ரிப்போர்ட்டை வாங்கிட்டாங்கன்னா நிச்சயமாக தண்டனை வாங்கி விடலாம். நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய சமூக பொறுப்பு இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா குற்றவாளின்னு ஒருத்தனை நல்லா தெல்ல தெளிவாக தெரிஞ்சிட்டா அவனுக்கு எப்படியாவது தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டுங்கிற எண்ணம் தான் மேலோங்கி நிற்கணும். ஒரு ஹேண்டிகேப்டு பொண்ணு, மைனர் வேறு, ஏழை வேறு, அவங்க அவங்களுக்கெல்லாம் நீதி கிடைக்காது. பெரிய பணக்காரர்களாக இருந்தால் பணத்தை செலவு பண்ணி பெரிய வக்கீல்களை வச்சோ இவங்களை வச்சோ நீதி கிடைச்சிடும். இந்த மாதிரி ஏழைகளுக்கு அரசாங்கம்தான் நீதி கொடுக்கணும். அப்படி இருக்கும்போது காவல்துறைக்கு இதில் மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. நான் காவல்துறையில் இருக்கும்போது எத்தனையோ மோசமான குற்றவாளிகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அவங்களை தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிறதுக்காகவே ஒரு சில விஷயங்களை வந்து எக்ஸ்ட்ரா ஆர்டினரியாக பண்ணுவாங்க காவல்துறை. இந்த மாதிரி விஷயங்கள் இந்த பெண்ணை பார்க்கும்போதே அந்த மாதிரி விஷயங்களை அவங்க உருவாக்கியாவது அந்தவனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கணும். ஏன்னா இந்த பெண்ணு இவங்க பேசுகிறதெல்லாம் பார்க்கும்போது குற்றம் நடந்தது உறுதியாகிறது. அது உறுதியாக இருந்ததுன்னா அதுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணுங்கிற எண்ணம் காவல்துறைக்கு வந்துட்டா எப்படியாவது ஒரு முறையில் அவங்க அதை வாங்கி கொடுத்துடலாம். அது இந்த வழக்கில் அவங்க செஞ்சுருக்கணும். குண்டாஸில் அனுப்புனது வந்து ஒரு ஒரு வருஷம் அவன் உள்ளே இருந்தால் போதும், அவனுக்கு அது தண்டனை மாதிரி. இந்த வழக்கில் வந்து இது தண்டனை வாங்கி கொடுக்கறது கஷ்டம் அப்படிங்கிற வழக்கில் தான் குண்டாசை போடுவாங்க. இதில் வந்து ஒரு வருஷத்துக்குள்ளே நிச்சயமாக சார்ஜ் ஷீட்டு போட்டு நம்ம வாங்கி கொடுத்துடலாம். மெடிக்கல் ஆஃபீஸருங்க ரொம்ப கோஆப்ரேட் பண்ணுவாங்க. அதனால் இப்போவும் ரொம்ப லேட்டும்னா ஆகலை. இவங்க டிஜிபி அந்த குழந்தைய கூட்டிகிட்டு போய் நேராக போய் காமிச்சாங்கன்னா அதுவும் நிச்சயமாக இந்த விஷயத்தில் உடனடி நடவடிக்கை எடுத்து தண்டனை வாங்கி கொடுப்பதற்கான இதை வந்து அவங்க நிச்சயம் நடவடிக்கை எடுப்பார். உங்களுக்கு ஏதாவது என் மூலமாக எந்த உதவி வேண்டுமானாலும் நீங்க எந்த டைம் என்கிட்ட சொல்லலாம், நான் ஃபுல் கைடன்ஸ் பண்றேன். தேங்க் யூ. டிஜிபியை பார்க்கிறதுக்கு ஏற்பாடு. ஐயோ அப்பா, அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். ஐ திங்க் அம்மா சார் உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுப்பாரு. அதுக்கப்புறம் சார் இப்போ ஹோமோடெல்லாம் நீங்க அங்கேயே ஏற்பாடாகும் சொல்றீங்க. மீன் வயல் இவங்களுக்கு வேற விதமா சப்போர்ட், இன் த சென்ஸ் ஒரு மாரல் சப்போர்ட் வேணும், ஃபோனில் பேசிகிட்டு இருக்கணும், இல்லை அவங்களுக்கு பண உதவி ஏதாவது தேவைப்படுறது அந்த பக்கம் இந்த பக்கம் போகிறதுக்குன்னா என்னோடய பர்சனலாக ஒரு ட்ரஸ்ட் இருக்குது சார், நாங்கள் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ அவங்க அவங்களுக்கு இன்னும் ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க, சின்ன குழந்தைக்கு உடம்பு சரியில்லை சொல்கிறாங்க, அந்த விஷயமாக கூட நாங்கள் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கோம். நீங்கள் இங்கேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி எனக்கு உங்கள் நம்பர் வேணும். அதே மாதிரி சாரோட நம்பர் வாங்கிக்கிங்க, உடனடியாக டிஜிபியை பாருங்க, பாப்பாவோட போய் பாருங்க. சரியா சார், நீங்க பாப்பாவை பார்த்தீங்களா? இங்கே பார்த்தேன், இப்போ ஷோவில் பார்த்தேன். பார்த்த உடனே தான் எனக்கு நான் காவல்துறை செய்தது இன்னும் வேறு மாதிரி செய்திருக்கலாம்னு என்னுடைய துறையை கூட நான் ஏன் இது பண்ணி சொன்னேன்னா அந்த பெண்ணை பார்க்கும்போது அந்தளவுக்கு மனசு கஷ்டமாக இருக்குது. அதனால தான் என்னுடைய துறை செய்த தவறுகளை கூட நான் வந்து சுட்டி காட்ட விரும்பினேன். ஏன்னா இந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு வந்து ஒரு நம்ம எந்த காவல்துறையின்னு இல்லை அரசம் சம்மந்தப்பட்ட எந்த துறையாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட ஒரு பெண்ணுக்கு நம்மளால் உதவி செய்ய முடியலைனா அப்புறம் அரசு சம்மந்தப்பட்ட துறை இருந்து பிரயோஜனம் இல்லை. மக்களுக்காகத்தான இத்தனை துறைகள் வந்து மக்களுடைய வரிப்பணத்தில் உருவாக்கப்படுது. எல்லோருக்கும் அந்த ஒரு பொறுப்பு வேணும். இந்த பெண்ணுக்கு வந்து நீதி கிடைக்கலைனா அப்புறம் நம்ம நாட்டில் வந்து வாழ்கிறதுல அர்த்தமே கிடையாது. அதனால் உங்களுக்கு என்ன உதவி வேணுமோ உங்கள் சார்பில் நீங்களும் பண்ணுங்கள். டிஜிபியை பார்க்குறதுக்கு நான் ஏற்பாடு பண்ணி அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி உள்ளே போய் பார்க்க வைக்கிறேன். ரொம்ப 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 நன்றி சார். சார் அந்த பொண்ணு ரொம்ப திறமைசாலி சார், ரொம்ப புத்திசாலி பொண்ணு. தனக்கு ஏற்பட்ட முழுமையான பாதிப்பு கூட அந்த பெண்ணுக்கு தெரியலை. ஏன்னா இப்போ கூட அந்த பெண்ணு சிரிச்சுக்கிட்டு இருக்கு. இந்த பாக்ஸோ ஆக்டில் இதே இந்த மாதிரி பெண்களுக்கு உதவி செய்கிறதுக்காகவே இன்னொரு சட்டப்பிரிவு என்ன உருவாக்குனாங்கன்னு கேட்டிங்கன்னா சில குற்றவாளிகள் 18 வயசாயிரும் இந்த மாதிரி குழந்தைகளுக்கு
பதினெட்டு வயசு ஆனதுக்கப்புறம் பாக்ஸோ ஆக்டில் ஆக்ஷன் எடுக்க முடியாது. அதுக்காக பாக்ஸோ ஆக்டில் என்ன போட்டான், பதினெட்டு ஒரு ஒரு வழக்கில் வந்து ஒரு 35 வயது பெண், ஆனால் மனநிலை பாதிக்கப்பட்ட பெண், அவள் வந்து பாலியல் துன்பத்திற்கு ஆளாக்கப்பட்டாள். அப்போ சுப்ரீம் கோர்ட் என்ன சொன்னாங்க, பாக்ஸோ ஆக்ட் செல்லும்னு சொன்னாங்க. 35 வயதாக இருந்தாலும் மனதளவில் குழந்தையாக இருக்கும்போது அவர்கள் மைனராகத்தான் கருதப்படுவார்கள், இந்த பாக்ஸோ ஆக்டில் அவங்களுக்கு தண்டனை கொடுங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொன்னாங்க. இந்த பெண்ணுக்கு ஃபார்ச்சுனேட்லி 14 வயசாக இருந்தாலும் இதே மாதிரி நிலையில் உள்ள 18 வயதை கடந்த பெண்களுக்கு கூட அந்த சட்டத்தில் தண்டனை வாங்கி கொடுப்பதற்கு இடம் உண்டு. அதனால் இந்த பெண்ணை நிச்சயம் டிஜிபி நேராக பார்த்தாருன்னா நிச்சயமாக இது பண்ணி உடனடியாக நடவடிக்கை எடுப்பார். அதனால் உங்களை வந்து டிஜிபியை பார்ப்பதற்கான ஏற்பாடே நாம் செய்வது தான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு விஷயம் நான் சொல்கிறேன், ஒரு தாயாக நான் உங்களை கையை எடுத்து கும்பிடுறேன். ஏன்னா இவ்வளோ கஷ்டத்துலேயும் நீங்கள் போராடுறீங்க அல்லம்மா, பிள்ளைக்கு வந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. அதனால நான் உங்களை கையெடுத்து கும்பிடுறேம்மா. ஏன்னா நீங்கள் பெரிய ஒரு 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 சாதனையாளர், வசதி இருக்கிற எல்லா விஷயங்களும் நல்லா இருக்கிறது. ஒரு வீட்டில் பொம்பளைங்க கூட பயப்படுவாங்க போராடுறதுக்கு. ஆனால் நீங்கள் வந்து தைரியமாக வந்து பேசுகிறீங்க. இதுலேயே நீங்கள் பாதி ஜெயிச்சிட்டீங்க. பாப்பாவுக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும், 8வது படிச்சுட்டு இருக்கியாம்மா, உனக்கு என்ன சப்ஜெக்ட் பிடிக்கும், உனக்கு என்னெல்லாம் பாடம் கற்றுக் கொடுப்பாங்க? இங்கிலீஷ் இருக்குது, தமிழ் இருக்குது, சயின்ஸ் இருக்கா, அந்த மாதிரி? தமிழ் தான் சொல்லிக் கொடுப்பாங்க, இங்கிலீஷு போர்டில் போட்டு சொல்லிக் கொடுப்பாங்க. சரி, உனக்கு எந்த டீச்சரை ரொம்ப பிடிக்கும்? ராஜமணி டீச்சர், பிரைமர் டீச்சர். ரெண்டு பேரும் உன்னை நல்லா பார்த்துப்பாங்களா? பார்த்துப்பாங்க. வெரி குட். உன்னோட ஃப்ரெண்டு பேர் என்னதுமா? மாலதி அரி கோகுல். நீ பாட்டு பாடுவியா? பாட்டு பாடுவேன். என்ன பாட்டு பாடுவ? என்ன பாட்டுனாலும் எனக்கு பிடிக்கும். நீ பாடு பார்க்கலாம், நாங்கள் கேட்குறோம். ஈரன் கடல் அடுத்த நினமணந்து கெழிலழுகும் சீராரம் பதனமனத்தில் பரத கண்டமிதில் தக்கணமும் அதிசிறந்த திராவிடன திருநாளும் தக்க செய்து திருமுகலத்தரும் திலகமுனே. வெரி குட், வெரி குட், வெரி குட். முடியை வெட்டையே விட மாட்டேன் மேம். முடி வளர்க்கணும், பூ வைக்கணும்னு ஆசைப்படுவான்னு அதுக்காகவே நான் வளர்ப்பேன், பூ டெய்லி வாங்கி வைப்பேன். இப்போ இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து 3 மாதம் என் பிள்ளைக்கு பூவோ சாப்பாடு வசதி கூட கம்மி தான். ஏம்மா அதனால ஒரு ஆள் வேலையில் வருமானத்தில் என்னால் எதுவும் செய்ய முடியும். மெயினாக இப்படி பிள்ளை பிறந்திருக்கு, அவனுக்கு இப்படி இருக்குன்னு சாப்பாடை நான் பார்த்து பார்த்து ஒரு கூட்டு இல்லாமல் ஒரு 7 வீட்டில் வந்து யாரும் வெஞ்சனை வச்சு சாப்பிட மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் சாப்பாடுக்கு ரொம்ப அளந்திருக்கோம். ஏன்னா எங்கள் அம்மா 4 பொம்பளை பிள்ளை தான், ரொம்ப கஷ்டப்பட்டு சித்தாள் வேலை பார்த்து எங்களை காப்பாற்றினாங்க. சாப்பாடுக்கு நாங்கள் ரொம்ப அளந்திருக்கோம். என் பிள்ளைக்கு அந்த நிலமை வரக்கூடாதுன்னு கொத்த வேலைக்கு போனோன்னா 7 மணி கூட ஆகும் வர்றதுக்கு. ஆனால் என் மகன் எல்லா வேலையும் தண்ணி பிடிச்சி அங்கே வச்சுருப்பான், மூடி வச்சுருப்பான், வந்து தூப்பேன், தூத்து தொளிச்சு வச்சுருப்பான். ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும், எல்லாம் நல்லபடி ஆகிடும். ஒரு கெட்ட கனவாக நினச்சி மறந்துடணும், சரியா? முனியம்மா சொல்லுங்க, உங்களுக்கு பேசுவாங்க, நம்ம ட்ரஸ்ட்லேருந்து உங்களுக்கு பேசுவாங்க. உங்கள் சகோதரிகள் மாதிரி நீங்கள் அவங்கள்ட்ட பேசலாம். உங்களுக்கு என்ன குறை இருந்தாலும் நீங்கள் அவங்கள்ட்ட பேசலாம். உங்களுக்கு ஏதாவது தேவை இருந்தால் பேசலாம். உங்கள் சின்ன பையனுக்கு மருத்துவ ரீதியாக ஏதாவது ஹெல்ப் வேணாம் நீங்கள் கேட்கலாம். கொண்டு வந்திருக்கேன், எல்லாமே பண்ணலாம். தைரியமாக இருங்க, நாங்கள் எல்லாரும் இருக்கோம், சரியா? சாரும் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப நன்றி சார், ரொம்ப ரொம்ப நன்றி. மக்களே, நான் என்ன சொல்லறதுன்னு எனக்கு தெரியலை. நானே வந்து ஒரு மாதிரி ஃபீலிங்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரோசன் ஆயிடுச்சு. நான் அவ்வளோ பார்த்து இந்த 8 வருஷத்தில் எவ்வளோ பிஞ்சு குழந்தைகள், நமக்கு கோபம் வரும், நம்ம வந்து உணர்ச்சி வசப்படும், அதெல்லாம் போய் இப்போ வந்து அதை கேட்டுட்டு இருக்கேன். அதே எனக்கே அதிசயமாக இருக்குது. அவங்க சொல்லும்போது நான் கேட்குறேன், என்னால் கேட்கறது அளவுக்கு கூட எனக்கு அந்த அந்த ஒரு கம்போஸ்டாக இருக்கலை. நான் பாருங்களேன், அந்த குழந்தைய அவளுக்கு என்ன தெரியும்? அந்த குழந்தைய பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா? இந்த சமுதாயத்தோட கடமை இல்லையா? உங்கள் எல்லாரோடும் உதவி இந்த குடும்பத்துக்கு தேவைப்படுது. நான் நம்ம நேர்கள் உலகத்தில் எங்கெங்கேயோ இருக்காங்க, அவங்க உதவி பண்ணுறத விருப்பப்படுற நேர்கள் டைரெக்டாக அவங்கள காண்டாக்ட் பண்ணட்டும். யாராவது உதவி பண்ணோன்னா அவங்கள கூப்பிடுவாங்க.
யார் அவங்கள்ட்ட பேசணுமோ அவங்கள்ட்ட பேசிக்கட்டும் டைரக்டா. அவங்களுக்கு என்ன உதவி வேணுமோ அவங்க டைரக்டா கேட்டுப்பாங்க. மூணு குழந்தைகள் இருக்காங்க, யாராவது வந்து அந்த குழந்தைகளோட படிப்பு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த குழந்தைகளை ஸ்பான்சர் பண்ணுறதுக்கோ முன் வந்தாங்கன்னா சொல்லுவாங்க, அம்மாவுக்கும் ஹெல்ப் தேவைப்படுது, சின்ன பையனுக்கு மருத்துவ ரீதியாக ஹெல்ப் தேவைப்படுது, அவங்களுக்கு நல்ல உணவு நல்ல படிப்பு எல்லாமே தேவைப்படுறது. ஒரு உதாரணமான ஒரு பெண்மணி இவ்வளோ கஷ்டத்துலேயும் விட்டு கொடுக்காம வேலை செஞ்சு கஷ்டப்பட்டு பசங்களுக்காக போராடிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். உங்கள் எல்லாரோடும் ஆதரவும் உதவியும் அண்ட் ஃபேமிலிக்கு தேவை. மீண்டும் இன்னொரு உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். மூணு பிள்ளைய எங்கள் ஊர் மூத்த பொண்ணு மாற்றுத்திறனாளி, இந்த பிள்ளைய பாலிய பலாக்காரம் பண்ணியிருக்கான், தொழந்து 10 நாளாக பண்ணியிருக்கான், அரசு பண்ணிட்டாங்க, ஆனால் அவனை ஜாமீனில் வெளியில் விடணுங்காங்க, வெளியில் விட்ட என் பிள்ளைகளுக்கு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, என் பிள்ளை ஏற்கனவே கழுத்து நெரிச்சுனா ரெண்டு உள்ளே கணத்தில் போட்டுருவே சொல்லி இந்த பிள்ளை 10 நாளாக சொல்லாமலே செஞ்சுருக்கான். அதனால நீடு கேட்டு நாங்கள் வந்துருவோம், அவனுக்கு குட்ட சட்டத்தில் போட்டு அவனை உள்ளே போடணும், நாளைக்கு என் பொண்ணு மாதிரி இருக்கிற பிள்ளைகளுக்கு பாதுகாப்பே இல்லை, அவன் வேலையில் வந்தான் ஜாமீன்லே வரக்கூடாது, ஆளுகளுக்கு யாருக்கு நீடு இல்லை. வணக்கம். நம்ம கிட்ட வந்துட்டு இப்போ கிட்டத்தட்ட 6 மாதம் கிட்ட ஆச்சு. இந்த ப்ரோக்ராம் பண்ணதுக்கு அப்புறம் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. முதல்ல வந்து மிஸ் கன்யா பாபு எய்ம்ஸ் அந்த என்ஜிஓ இருக்கு இல்லையா, அவங்களது அவங்க வந்து இந்த கேஸ் எடுத்திருக்காங்க, அவங்களே அட்வொகேட் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, அட்வொகேட் கண்ணதாசன் சார் இதை எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாமல் முனிமாடு குழந்தைக்கு வீல் சேர் வாங்கி கொடுத்துருக்காங்க, அது முதல் விஷயம். அடுத்தது வந்து சிடபிள்யூசி சைல்டு வெல்ஃபேர் கமிட்டி அவங்க டாக்டர் சரண்யா அவங்க வந்து பர்சனலாக தூத்துக்குடியில் போய் மீட் பண்ணி அவங்களுக்கு தேவையானதெல்லாம் பண்ணி கொடுத்து இந்த சென்ஸ் அவங்களுக்கு நிவாரண பணம் உதவி பணம் வர மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. சாங்ஷனும் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் அவங்களுக்கு கைக்கு வந்து சேரல, அது ஒரு விஷயம். அடுத்தது நம்ம ப்ராமிஸ் பண்ண மாதிரி நானும் என் கணவரும் எங்கள் ட்ரஸ்ட் மூலமாக அவங்க குழந்தைக்கு சின்ன குழந்தைக்கு 1 வருஷத்துக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கான பணம் முதலே அனுப்பிச்சு கொடுத்துட்டோம். முனியம்மாவுக்கு கரெக்டாக இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்கு, அந்த காசை வந்து வேறு எதுக்குமே செலவு பண்ணக்கூடாது, மாதம் 3000 ரூபா கிட்ட 1 வருஷத்துக்கான பணத்தை நம்ம அனுப்பிச்சு கொடுத்தாச்சு. அடுத்தது அந்த குழந்தை வந்து 8வது படிச்சுட்டு இருந்தது, 8வது முடிஞ்சதும் அந்த ஸ்கூலில் 8வது வரைக்கும் தான் இருக்குது, அப்போ அந்த ஊர்லேயே இருக்கிறது இன்னொரு ஸ்கூல், அங்கே போனோன்னா அவங்க இந்த குழந்தைய எடுத்துக்கல, இல்லை பாத்ரூம்க்கெல்லாம் கூட்டிகிட்டு போக முடியாது எங்களுக்கு கஷ்டம், அதனால இங்கே வந்து மாடிக்கு போக முடியாது கிளாஸுக்கு எல்லாம் சொல்லி அந்த குழந்தைய அட்மிட் பண்ணலை. அது ஆக்சுவலி அகேன்ஸ்ட் த ரூல்ஸ், கவர்மெண்ட் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸாக இருக்கட்டும் இன்க்ளூசிவாக இருக்கணும், ஆனால் அந்த குழந்தைய அட்மிட் பண்ணலை. அதனால ஒரு 7 கிலோமீட்டர் அந்த பக்கம் ஒரு ஸ்கூலில் சேர்த்துருக்காங்க. ஆனால் அந்த குழந்தைய அங்கே ஸ்கூலுக்கு அனுப்ப வேண்டாம், நீங்கள் வீட்லேயே இருந்து வச்சு கற்றுக் கொடுங்க, எக்ஸாம் மட்டும் வந்து எழுதிட்டும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 8வது வரைக்கும் படித்தா இல்லையா அந்த ஸ்கூல்லையே வந்து டீச்சர் இடம் கொடுக்குறேன், நீங்கள் ஒரு டியூஷன் டீச்சர் மட்டும் ஏற்பாடு பண்ணுங்கள் சொல்லியிருக்காங்க. இந்த டீச்சர் 3000 ரூபாய் சம்பளம் கேட்டிருக்காங்க, அதுக்கும் நம்ம ஏற்பாடு பண்ணுறோம் நம்ம ட்ரஸ்ட் மூலமாக. மாதம் மாதம் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் வந்து அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்குற மாதிரி ஏற்பாடு பண்ணுறோம். அந்த குழந்தை வந்து ரொம்ப புத்திசாலி பொண்ணு, அவள் கேட்டு தான் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிறாள், படிக்கிறத விட கேட்டு கற்றுக்கிறான். ஸோ அதனால் நம்ம ஒரு டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போய் அவளோட ஸ்கில்ஸ் எப்படி இருக்குது பார்த்து அதுக்கு கரெக்டான முறையில் அணுகிறதுக்கு ஏற்பாடு பண்ணோன்னு இருக்கோம். நாங்கள் திரும்பி போனதுக்கப்புறம் இல்லைன்னா அங்கே யார்கிட்டையாவது பேசி அதுக்கு ஏற்பாடு பண்ண போகிறோம். மற்றபடி ஆடியன்ஸ் இந்த ப்ரோக்ராமை பார்த்துட்டு கிட்டத்தட்ட 1 லட்சத்தி சம்திங் பண உதவி பண்ணியிருக்காங்க, அக்கௌண்ட்டில் போட்டு விட்ருக்காங்க. நான் வந்து என்னோடய ட்விட்டரில் கூட அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணியிருக்கேன். அந்த குடும்பத்துக்கு இன்னும் நிறைய உதவி தேவைப்படுது, நீங்கள் எல்லோரும் முன் வரணும், அந்த குடும்பத்தை நம்ம ரீஹாபிலிட்டேட் பண்ணணும். ரொம்ப 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 தைரியசாலி பொண்ணு, லைஃப்பில் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கா, இன்னும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இப்போது ரீசெண்டாக குழந்தையோட பிறந்த நாள் வந்தது, அவங்க சொன்னாங்க இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் முதல் முறை கேக் கட் பண்ணி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோன்னு.
எங்களுக்கு அவ்வளோ திருப்தியாக இருந்தது. ஏன்னா ஒரு குடும்பத்தோடு ஒரு குடும்பத்தை நம்ம ரீஹாபிலிட்டேட் பண்ண முடிஞ்சா அதை விட பெரிய சந்தோஷம் என்ன இருக்க முடியும் இல்லையா? ஆ மாதிரி எத்தனையோ பேர் இருக்காங்க. ஆனால் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நமக்கு தெரிய வந்த குடும்பங்களை நம்மளுக்கு ஒரு சின்ன கை கொடுக்க முடிஞ்சா அது கடவுள் நமக்கு கொடுத்த வாய்ப்புன்னு நான் நினைக்கிறேன். என் பேர் நான் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். என் பிள்ளையே தான் எனக்கு சொத்து. நான் வாழ்க்கையில் சந்தோஷமே நான் எதுவுமே அனுபவிச்சதில்லை. என் பிள்ளைக்காக நான் எவ்வளவோ கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேன். ஒரு ஊனமற்ற பிள்ளை பிறந்தஞ்சலி நான் ஒரு நல்லது இடத்துல கூட நீ நிற்க பூச்சப்பட்டிருக்கேன். அந்த மாதிரிலாம் என்னை அவமானப்படுத்தியிருக்காங்க. என் பிள்ளை வச்சுக்கிட்டு நான் என் பிள்ளை தான் உலகம்னு நான் இருக்கேன். என் பிள்ளைய பாலிய பலாத்காரம் ஒருத்தன் செஞ்சான். அதையும் அவன் சாமியில் வெளியில் வரான்னு சொல்லி நான் எவ்வளவோ போராடி செஞ்சு அவன் குண்டா ஜட்டத்தில் போட்டாங்க. அதுக்கப்புறமும் எனக்கு ஒரு பயம். ஏன்னா இந்த காசு பணம் எதுவுமே கிடையாது, எனக்கு ஆழ்பணமும் கிடையாது. எப்படியாவது அவன் வெளியில் வரக்கூடாது, என் பிள்ளைக்கு நியாயம் கிடைக்கணும், நடந்தது சம்பவத்துக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்கணும்னு சொல்லி நான் எவ்வளோ போராடி என் பிள்ளைய தூக்கி சென்னை லட்சுமி இந்த ராமகிருஷ்ணன் சொல்லி அவங்கள்ட்ட போய் நேரடியாக காமிச்சு எல்லா விவரத்தையும் சொன்னேன். அவங்களும் நேர்களும் எனக்கு உதவி பண்ணியிருக்காங்க. நிறையா நேரத்தில் பார்த்தவங்க உதவி பண்ணியிருக்காங்க. அதேமாரி அந்த மேடமும் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கு. அதேமாரி கன்னியா மேடம் சொல்லி ஒரு மேடத்தை அறிமுகப்படுத்தி இந்த கேஸை நீங்கள் எடுக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் ஒரு கண்ணதாசன் சார்னு சொல்லி ஒரு வக்கீல் அவரும் ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அன்னைக்கெல்லாம் அவர் தூக்கிட்டு போகிறத பார்த்து பாப்பாவுக்கு ரீச்சேரு நானே வாங்கி கொடுப்பேம்மா, தள்ளு வண்டி மாரி பாவம் நீங்கள் சமுக்கிறதுக்கு தான் எனக்கே கஷ்டமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி வண்டிக்கு அவர் ரெடி பண்ணி கொடுத்துருக்காரு. இப்போ அந்த லட்சுமி மேடமும் என் மகன் ட்ரீட்மெண்ட்டுக்கும் இப்போ எனக்கு மன அனுப்பியிருக்கு. உண்மையிலே நான் அவங்களுக்கெல்லாம் என்ன கைமாற்று செய்யப்படுறேன்னு தெரியல. உண்மையிலே அந்த அம்மாவை எல்லாருமே எனக்கு உதவி பண்ணுறவங்க நல்லா இருக்கணும். அதேமாரி நியாயமும் கிடைக்கணும். என் பொண்ணுக்கு நியாயம் கிடைச்சா தான் இதோடு நான் சந்தோஷமாக இருப்பேன். மித்ராவின் மரபணு மாற்று சிகிச்சைக்கு 16 கோடி தேவை. உதவிக்கு தொடர்பு கொள்ளுங்கள் டெய்சி ஹாஸ்பிட்டல், கியூரேட்டிவ் ட்ரீட்மெண்ட்ஸ் வித்வுட் சைட் எஃபெக்ட்.